தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. தமிழகத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து கோரிக்கை மனு அளித்ததாக முதலமைச்சர் பேட்டி. கிராமப்புறங்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டம். உத்தரப்பிரதேசத்தில் 600,000 பயனாளிகளுக்கு 2,691 கோடி ரூபாய் நிதி உதவியை நாளை விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 29 தொடக்கம். 2 கட்டங்களாக கூட்டத்தொடர் நடைபெறும். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பேட்டி. வேளாண் சட்டங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைத்த குழு விவசாயிகளுடன் பேச்சு நடத்துவது குறித்து ஆலோசனையை தொடங்கியது. தமிழகத்தில் கொரோனா தொற்றிலிருந்து இன்று 772 பேர் குணமடைந்தனர். புதிதாக 543 பேருக்கு பாதிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா. குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து.